நாளை அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா. ஒன்றிய அரசின் பணியிடங்கள், அலுவலகங்கள், பணிகள் எல்லாவற்றிற்கும் அரை நாள் விடுப்பு வழங்கப்பட்டிருக்கு. வங்கிகள் முதற்கொண்டு எல்லாவற்றிற்கும் விடுப்பு வழங்கப்பட்டிருக்கு. மருத்துவமனைகள், உயிர் காக்கக்கூடிய மருத்துவமனைகள், அதாவது செத்து போனா போயிட்டு போறாங்க, யார் நாள் தானே, நாளைக்கு ஒரு நாள் செத்து போறவங்களுக்கு பேட் லக், அவ்வளவுதான். ஜிப்மர்ல ஒரு நாள் லீவ் விட்டுருக்காங்க, எய்ம்ஸ்ல அரை நாள் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ புறநோயாளிகள் யாரும் வராதிங்கப்பா, வந்து தொந்தரவு பண்ணாதீங்க, ராமருக்கு நம்ம சேவை செஞ்சாகணும், செத்தா சாகுங்க, நல்ல நோக்கம் தான். இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் விடுப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை தப்பி தவறி செத்து போயிட்டாங்கன்றது, நாளைக்கு வந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், இந்த உள்ளிட்ட மாநிலங்கள், ஒரு 4-5 மாநிலங்களில் நாளைக்கு யாராவது செத்து போயிட்டா கூட அவங்கள தகனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன காரணம், ராமபிரானுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறோம், அந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணால் ராமருக்கு கெடுதலாயிரும்ல, செத்தா சாகட்டுங்க, அதுக்கு தானே ஆஸ்பத்திரியை மூடி போட்டுருவான் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நோக்கத்தில் ஒன்றிய அரசு இதெல்லாம் செஞ்சுருக்கு. இது தவிர்த்து பெருவணிக முதலாளிகள், சங்கிகளாக இருக்கக்கூடிய முதலாளிகள் இருக்காங்களே, பிவிஆர் சினிமாஸை உதாரணமாக எடுத்துக்கலாம். தங்களுடைய 100க்கும் மேற்பட்ட இடங்களில் லைவ் ஷோ போடுறாங்க இந்த கும்பாபிஷேகத்தை, அதற்கு வந்து 100 ரூபா தாங்க டிக்கெட்டு, சினிமாவுக்கு தான் 150-200 ரூபான்னு அதிகமாக ஆகும், ராமர் கோயிலுக்கு 100 ரூபா போதும், பாப்கார்ன் ஃப்ரீ, கூல்ட்ரிங்க்ஸ் ஃப்ரீ, ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. ஸோ இப்படி நாடு முழுக்க ராமர் கோயில் திறப்பு விழா அப்படிங்கிறத வந்து பயங்கர விமர்சனையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சும்மா கிடைச்சிருச்சா, கிடையாது. இந்துக்கள் எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ பல தடைகளை தாண்டி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இந்துக்கள் பட்ட கஷ்டங்கள் என்னென்ன, வரலாறு என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதோட சேர்த்து நீங்கள் நம்ம சேனலோட புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்கிறவன் சொந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமாக இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. வணக்கம், இது ஃபார்வர்ட் மெசேஜ் சேனல், நான் அருண்கோமதி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராமர் கோயில் அப்படிங்கிறது கொண்டாட்டங்களுக்குரியதாக இருந்தாலும் இதனுடைய தொடக்கம் எங்கே இருக்குது, இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திடீர்னு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாங்க, பாபர் மசூதிங்கிறாங்க, ராமர் கோயிலுங்கிறாங்க, என்ன தான்ப்பா நடந்துச்சு, என்ன தான் பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம், நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தற்போது ராமர் கோயில் இருந்த இடத்தில் 1992 முன்னர் பாபர் மசூதி இருந்துச்சு, அதை இடித்து தரைமட்டமாக்கிட்டு தான் ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. சரி, இந்த பாபர் மசூதி எப்போ கட்டப்பட்டுச்சு? 1528 1530 பாபரின் தளபதியான மீர் பாகி அப்படிங்கிறவரால் இந்த பாபர் மசூதி கட்டி எழுப்பப்பட்டுச்சு. அப்போ வந்து ரொம்ப விமர்சனையாக கொண்டாடப்பட்டுச்சு, ரொம்ப இஸ்லாமியர்களோட ஒரு முக்கியமான வழிபாட்டு ஸ்தலம் அப்படின்னே சொல்லலாம். 1857 வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்பப்போ நேரடியாக அரசுகிட்ட போய் இதில் வந்து ராமர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி சிலர் முறையிடுவாங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதை தாண்டி குறிப்பாக சொல்லணும்னா அந்த அயோத்தி பகுதியை தாண்டி வெளியில் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. 1857 தான் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. என்னன்னா, அங்கிருந்த இந்து சாதுக்கள், ஸோ அங்கிருந்த சாதுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாபர் மசூதியோட சுவர்கள் இருக்கு இல்லையா, அந்த சுவர்களின் மீது ராம் ராம்னு எழுதி வழிபாடு செய்கிறது, கூச்சல் போடுறதுன்னு சொல்லி அங்கே இஸ்லாமியர்கள் வழிபாடு செய்யும் போது அதை தடுக்கிற வேலைகளில், அதை டிஸ்டர்ப் பண்ணுற வேலைகளில் இறங்குறாங்க. பாபர் மசூதிக்கு அருகிலே ஒரு பீடம் ஒன்று அமைக்கிறாங்க. இந்துக்கள் பீடம் அமைச்சு அங்கே வழிபாடு செய்கிறது, அங்கே கூடுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதான் ரொம்ப முக்கியமான நிகழ்வாக, வரலாற்றில் முதல் நிகழ்வாக இருக்குது. ஸோ இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கும்போது 1858 முகமது அஸ்கர் அப்படிங்கிற அந்த பாபர் மசூதியின் பொறுப்பாளர் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்கிறார். ரொம்ப விரிவாக இந்த விஷயத்தை எழுதி தொல்லை கொடுக்குறாங்க. ரொம்ப எங்களுக்கு பயமாக இருக்குது, மசூதி வந்து இருக்குமா இல்லை வந்து அதற்கு சேதம் விளைவிச்சிருவாங்களான்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான ரிட் மனு தாக்கல் செய்கிறார். ஸோ இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பேரலாக பார்த்தீங்கன்னா இந்துத்துவ அமைப்புகளும் ஒரு சைடு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதற்கிடையில் 1883 நிர்மோகி அகாரி அப்படிங்கிற அமைப்பு, அதான் அந்த இந்து சாதுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறதுக்கான ஒரு விண்ணப்பத்தை அரசுக்கு வைக்கிறாங்க. இதுதான் வந்து அஃபீஷியலாக ராமர் கோயில் கட்டுவதற்காக வைக்கப்பட்ட முதல் விண்ணப்பம் அப்படின்னே எடுத்துக்கலாம். ஸோ இப்படியான இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது 1885 மகந்த் ரகுபார் அப்படிங்கிறவர் அந்த பீடம் அமைந்த இடம் ராமர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்கிறார். யோசிச்சு பாருங்க, 1857 தான் ஃபஸ்ட்டு அங்கே பீடம் ஒன்று புதுசாக அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 25-30 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பண்டிட் ஹர்கிஷன் என்ன சொல்கிறாருன்னா,
இந்த நிலமும் சரி அந்த இடமும் சரி ராமருக்கு சொந்தமானது, ராமர் பிறந்த இடமும் அது வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. ஆனா இவர் ஒரு விஷயத்துல கிளியரா இருக்காரு, என்னன்னா இது ராமர் பிறந்த இடம்னு சொன்னாலும் அந்த இடத்துல கோவில் கட்டுறதுக்கான அனுமதியை இவர் வழங்கல. காரணம் என்னன்னா மணியோசையும் வரும், இந்துக்களோட வழிபாட்டு சத்தங்களும் வரும். ஸோ இந்த மாதிரியான ரெண்டு சமூகங்களுக்கும் இடையில சண்டை வர்றதுக்கு வந்து இந்த கோயில் கட்டினாங்கன்னா வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லி அதற்கான அனுமதியை அவர் மறுத்துறாரு. அதற்கப்புறம் தொடர்ச்சியாக இந்து சாதுக்களால் வந்து மனுக்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வைக்கப்படுது. சேமியர் அப்படிங்கிற நீதிபதி இதை விசாரிக்கிறாரு, அதே போல WM அப்படிங்கிறவரும் வந்து விசாரிக்கிறாரு. ஸோ இந்த மூன்று நீதிபதிகளுமே ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க, என்னன்னா இந்து சார்பாளர்களாக அவங்க இருக்கிறாங்க. வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் அங்க ராமர் பிறந்திருக்கலாம் அப்படின்னு தான் அவங்களும் சொல்றாங்க. அதற்கான ஆதாரங்கள் வந்து 1886 வரைக்கும் இந்துக்களுடைய தரப்புல இருந்து கொடுக்கப்படல. ஜஸ்ட் வந்து அவங்க வந்து பீடம் அமைச்சாங்க, இங்க ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க, முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே. இந்த டைம்ல வந்து இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்கணும், 2019 உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிலையும் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே இந்துக்களுக்கு அந்த நிலம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை பத்தி அடுத்ததா பேசுவோம், இப்ப தொடர்ந்து நடந்த விஷயங்களை பேசுவோம். ஸோ இதற்கு பின்னான காலங்களையும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்கிறது, அப்புறம் வந்து சுதந்திரம் பெறுவது குறித்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ சுதந்திரத்துக்கு பின் வந்து இதோட டைமென்ஷன் வேற மாதிரி ஆகுது, அரசியல் மாற்றங்கள் பயங்கரமா ஆகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து சோசியலிஸ்டுகளான ஆச்சாரியா நரேந்திர தேவ் அவரோட சேர்ந்து பல சோசியலிஸ்டுகள் விலகிறாங்க அங்கேருந்து. அவங்க வந்து அயோத்தியில் தனியாக நிற்கிறாங்க. இவங்களுக்கு எதிராக பாபா ராகவதாஸ் முன்னிறுத்தப்படுகிறார். ஸோ இந்த பாபா ராகவதாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஒரு சங்கி, அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ தலைவர். ஸோ அந்த பாபா ராகவதாஸ் அந்த காங்கிரஸ் சோசியலிஸ்டான நரேந்திர தேவை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். ஸோ இது வந்து இந்த அயோத்தி ராமர் கோயில் இஷ்யூவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வரைக்கும் வந்து ரொம்ப சட்டிலாக போயிட்டு இருந்த பிரச்சனை, ஒரு மியூச்சுவலாக வந்து ஒரு வன்முறை களமாக மாறாமல் இது வந்து சட்ட ரீதியில் மட்டுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தது வந்து நேரடியாக கிரவுண்டில் பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த பாபா ராகவதாஸ் வந்து வெளிப்படையாக இந்துத்துவ கருத்துக்களை பரப்புவராக நேரடியாக எப்படியாவது ராமர் கோயில் கட்டியாக வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஸோ 1948 பாபர் மசூதியின் பொறுப்பாளர்கள் சார்பில் மீண்டும் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீடத்திற்கு முன் அமர்ந்து இந்து சாதுக்கள் ராமாயணம் படிக்கிறாங்க, இன்டென்ஷனாக படிக்கிறாங்க, அது மட்டும் கிடையாது கையில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களோடு மசூதிக்கு உள்ளே வரும் இஸ்லாமியர்களை தாக்க முற்படுகிறார்கள், மசூதிக்குள் இஸ்லாமியர்கள் உள்ளே நுழைய அனுமதிக்கிறதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்துத்துவ தலைவர் லோக்கலில் வந்து அந்த சாதுக்களுக்கு ஹெல்ப்பாக கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சாதுக்கள் வன்முறையில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சுதந்திரத்துக்கு முன்பு வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை இல்லை, சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பு அதிகாரம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகாரத்தை கொண்டு இவர்கள் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து பாருங்க. 1949 இன்னொரு வரலாற்றில் முக்கியமான ஒரு சம்பவம் நிகழ்த்தப்படுது. ஸோ இந்த விஷயம் தான் இன்றைக்கு ராமர் கோயில் இங்கே இருக்கிறதுக்கு காரணம்னே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபய் ராம்தாஸ் அப்படிங்கிற ஒரு சங்கி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நடுராத்திரியில பாபர் மசூதிக்குள்ள சுவருக்குள்ள எட்டி உள்ள குதிச்சு அந்த மசூதிக்குள்ள ராமரோட சிலை, ஜானகியோட சிலை, லக்ஷ்மணனோட சிலை இவர்கள் மூன்று பேருடைய சிலையை மசூதிக்குள்ள வைக்கிறாங்க. வச்சுட்டு வெளியில வந்து அதை எப்படி பரப்புறாங்கன்னா ராமர் தன்னுடைய இருப்பிடத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மசூதிக்குள்ள யாருக்கும் தெரியாமல் அத்துமீறி உள்ளே நுழைந்து சிலையை வைத்து விட்டார்கள். சரி, அந்த சிலையை உடனே எடுக்க முடியுமா? இனிமே இந்த விஷயத்துல லோக்கல்ல இருக்க எல்லா இந்துக்களையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் இந்த விஷயத்த பரப்பி அந்த இடத்துல இருந்து சிலையை மீண்டும் வெளியே எடுக்க முடியாத மாதிரியான அழுத்தத்தை கொடுக்கறாங்க. இதுல சட்ட ரீதியான முயற்சிகளை இஸ்லாமியர்கள் செய்யறாங்க. அதற்கும் எதிராக அங்க லோக்கல்ல இருக்க அந்த சட்ட ரீதியில் சொல்லணும்னா மாவட்ட ஆட்சியர் எடுத்துக்கலாம், நீதிபதி எடுத்துக்கலாம், லோக்கல்ல இருக்க போலீஸ் எடுத்துக்கலாம், இவங்க எல்லாருமே RSS சேர்ந்தவங்களா இருக்காங்க. பின்னாளில் பாஜக சார்பில் எலெக்ஷன்ல நின்றவங்களா கூட இவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால அங்கிருந்த சிலைகள், வைக்கப்பட்ட சிலைகள் எடுக்க முடியாத மாதிரியான ஒரு நிலைமை உருவாகுது. ஸோ சிலை உள்ளே வைக்கப்பட்ட பின் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தான் தொழுகைக்கு வர முடியுது இஸ்லாமியர்களால். ஏன்னா இவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டெய்லியும்லாம் அங்கே தொழுகை பண்ண முடியல, வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து தொழுகை நடத்திட்டு இருந்தவங்க இந்த உள்ள சிலை இருந்ததை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கிருந்த கலெக்டர் KK நாயராக இருக்கட்டும், மேஜிஸ்ட்ரேட் குருதத் சிங்காக இருக்கட்டும், இவங்க யாருமே இதில் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. மாறாக அங்கு வழிபாடு செய்ய வந்து இஸ்லாமியர்களை நீங்கள் வந்து மசூதிக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, 1949 1530 கணக்கு பண்ணிக்கங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 300-350 வருடங்களாக வழிபாடு செய்து கொண்டிருந்த இஸ்லாமியர்களை உள்ள போகக்கூடாதுன்னு அங்கிருந்த மூணு சங்கி குரூப் தடுக்கிறாங்க. பதவியில் இருந்த சங்கிகள் இன்றைக்கும் அது நடக்குது இல்லையா?
அரசு பதவிகளில் சங்கிகளை உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு ஏதாவது நல்லது நடந்தால் கூட அது நல்லது நடக்க விடாமல் கெடுக்கிற வேலைகளே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே வேலையை 1949 செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த விஷயம் மிக பெருசாக மாறுது. ஸோ இந்த விஷயத்தில் மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தராக வழக்கு கொடுத்துக்கிறாங்க, ஆனால் வந்து எதுவும் நடக்கலை. இடைக்கால தடை விதிக்கப்படுது கோவிலுக்குள்ளே மசூதிக்குள்ளே போகிறதுக்கு, அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு எல்லாருக்கும் இடைக்கால தடையை விதிக்கிறாங்க. 1980களில் இன்னொரு அரசியல் மாற்றம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60களில் விஹெச்பி தொடங்கப்பட்டாலும் 80களுக்கு பிறகான காலங்களில் ரொம்ப அபரிமிதமாக வளர்றாங்க. குறிப்பாக இந்த ராமர் கோயில் விஷயத்தில் விஹெச்பி தான் முன்னாடி நின்று எல்லா வேலையும் செய்யுது. ஆட்களை திரட்டுறதா இருக்கட்டும், இந்த விஷயத்தில் வழக்கு போகிறது, இப்படி நிறைய விஷயங்களை இந்த விஹெச்பி தான் செய்யுது. அதோட சேர்த்து இவங்க தங்களோட துணைக்கு இன்னொரு அமைப்பையும் உருவாகுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கிகளோட பஜ்ரங் தள், ஆயுதம் தாங்கக்கூடிய ஒரு தீவிரவாத, ஒரு தீவிரத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இந்த பஜ்ரங் தள உருவாகிறாங்க. ஸோ இந்த அயோத்தி ராமர் கோயில் எடுப்பில் பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் தான் முன்னணியில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகு 1984 இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராம ஜென்ம பூமி தொடர்பான கமிட்டியும், அதை தொடர்ந்து ராம ஜென்ம பூமி அறக்கட்டளையும் உருவாக்கப்படுது. ஸோ இவ்வளவு பண்ணியாச்சு, இங்கே இருக்கக்கூடிய சாமானிய இந்துக்களை தூண்டி விடணும் இல்லையா, அதற்கான ஒரு திட்டத்தையும் விஹெச்பி ஆர்எஸ்எஸ்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமன் சீதா லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் சிறைக்குள் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு ரதத்தை செஞ்சு அதை வந்து இந்தியா முழுக்க ரத யாத்திரையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதன் மூலம் வந்து அதை பார்க்குற சாமானிய இந்துக்களுக்கு, ஐயோ நம்ம கடவுள்கள் இப்படி சிறையில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுற ஒரு நிலையை உருவாக்குறாங்க. இதற்கு பின்னால் விஹெச்பி பகிரங்கமாக மிரட்டல் விடுது அரசுக்கிட்ட, நீங்கள் வந்து இந்த பூட்டை திறக்கலைன்னா இந்த பொதுவாக இருக்கக்கூடிய காமன் பூட்டு இருக்கு இல்லையா, பாபர் மசூதி இந்துக்களோட பீடம், இதுக்கு காமனாக இருக்கக்கூடிய பூட்டை நீங்கள் திறக்கலைன்னா நாங்கள் உடப்போம் அப்படின்னு சொல்லி பகிரங்கம் மிரட்டல் விடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்துக்களை கன்சாலிடேட் பண்ணி அவங்கள வந்து சப்போர்ட்டுக்கு மேன் பவரை நிறையா சேர்த்துக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அரசுக்கு மிரட்டல் விடுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1986 ராஜீவ்காந்தி அரசு தான். ஸோ அந்த பீரியடில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக சங்கிகளாக இருக்காங்க. ஸோ இந்த மனுக்கெல்லாம் விசாரணைக்கு வருது, அவங்க வந்து உடனடியாக இந்த பூட்டை திறப்பதற்கான அனுமதியை கொடுக்குறாங்க. வரலாற்றில் ரொம்ப மோசமான நிகழ்வு அப்படின்னு இதையும் குறிப்பிடணும், ஏன்னா இந்த விஷயம் வந்து அடுத்தடுத்த மோசமான நிகழ்வுகள் நிகழ்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. இதில் தீர்ப்பு கொடுத்த மாவட்ட நீதிபதி பேர் KK பாண்டே. ஏன் இதை சொல்கிறேன்னா, வரலாற்றில் இந்த மாதிரியான கேவலமான செயல்களை செய்கிறவங்கெல்லாம் யாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், அதன் நடப்பில் இருக்க இந்த பேரோட தொடர்புடைய ஆட்களையும் நீங்கள் தொடர்புபடுத்தி புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி பூட்டுகள் திறக்கப்பட்டுருச்சு. அதற்கு பின் விஹெச்பி பார்த்தீங்கன்னா 1989களெல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ரத யாத்திரையை பிளான் பண்ணுறாங்க. நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக அந்த ரத யாத்திரையை நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு ரத யாத்திரையை நடத்தி ராமர் கோயில் கட்டுறதுக்கான கற்கள் வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. ஸோ இதன் மூலம் வந்து சாமானிய மக்களை இந்த பிரச்சனைக்குள்ளே ஒன்றிணைக்கிறாங்க, அவங்களையும் வந்து ராமர் கோயில் கட்டியாகணும் அப்படிங்கிற ஒரு வெறியை அவங்களுக்குள்ள ஊற்றுற வேலையை ரொம்ப சிறப்பாகவே விஹெச்பி செஞ்சிச்சு அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த ரத யாத்திரை முடிச்சுட்டு வந்த விஹெச்பி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாபர் மசூதி இந்த இடத்துக்குலேருந்து ஒரு 192 தொலைவில் ராமர் கோயில் கட்டுறதுக்கான ஒரு அடிக்கல்லையும் நாட்டுறாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க, எல்லாம் பவரும் ஓரளவு அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதில் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டாங்க. இந்த சமயத்தில் காங்கிரஸ் ஆட்சி கவிழுது, விபி சிங் வந்து இந்த 3வது அணிக்கு தலைமை தாங்குறார். ஸோ இதற்கு அடுத்த வருடம் 1990 ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது, இதுவும் ஒரு ரத யாத்திரை தான், ஆனால் மிக கோரமான ஒரு வன்முறையை நிகழ்த்துறதுக்கான ஒரு முன்னோட்டமான ரத யாத்திரை அப்படின்னே சொல்லணும். 1990 எல்கே அத்வானி அவர்கள் இந்த ரத யாத்திரையை அறிவிக்கிறாங்க. இந்தியா முழுக்க ராமர் கோயில் கட்டுவதற்கான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஒரு ரத யாத்திரையாக இருக்கு. இந்த ரத யாத்திரை போகிற இடங்கள்லாம் இரு தரப்பினருக்கும் இடையில பல இடங்களில் வன்முறைகள்லாம் நிகழுது. ஸோ பீகாருக்குள்ள இந்த சங்கி கூட்டம் உள்ளே வரும்போது ரத யாத்திரையாக நம்ம லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் இவங்கள கைது செய்கிறார். எல்கே அத்வானியை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்கள அக்ரிவேட் பண்ணுது, அதே சமயம் வந்து இந்த வன்முறைகளுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அரசியல் ரீதியாக அயோத்தி ராமர் கோயில் அமைந்த உத்தரப்பிரதேசத்தில் இன்னொரு நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் நடக்குது. விபி சிங் தலைமையிலான அரசு ஆட்சியில் இருக்கும்போது முலாயம் சிங் யாதவ் இருந்தார் அங்கே முதல்வராக. அதற்கு பின் ஆட்சிக்கு யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண் சிங், பாஜகவோட கல்யாண் சிங் ஆட்சிக்கு வர்றார். 1992 ரொம்ப முக்கியமான வருடம். அப்போ மீண்டும் கரசேவை ஆர்எஸ்எஸ்ஆல் துவங்கப்படுது. இதில் எந்த கலவரங்களும் பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு சொல்லி யார், பாஜக முதல்வர் கல்யாண் சிங்கும் விஹெச்பியும் உறுதி கொடுக்குறாங்க. உறுதி கொடுத்து இதுக்கு அனுமதி வாங்குறாங்க. ஆனால் அவர்கள் நினைத்ததை நடத்தினாங்க. December 6, 1992 எல்கே அத்வானி ஜோஷி அவர்களோட முன்னிலையில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம்
1.5 லட்சம் சங்கிகளின் முன்னிலையில் அவங்களோட பாதுகாப்போடு இஸ்லாமியர்கள் வெளியில் தள்ளப்பட்டு ஸோ அந்த இடமே சூழப்பட்டு பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. ஸோ இவ்வளவு வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டு அதை ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் சில அரசியல் நிகழ்வுகள்லாம் நடக்குதுங்க. 93ல் அடுத்த வருடமே இந்த இடித்தது வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து கோர்ட்டு கையில் எடுத்துடுது. ஸோ எதுவும் யாரும் பண்ண முடியாத மாதிரி 2010ல் அலகாபாத் நீதிமன்றம் வந்து 3 நீதிபதிகள் அடங்கிய நீதிமன்றம் அது வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது வந்து இந்துக்களுக்கு சாதகமாக தான் அமையுது. ஸோ இந்துக்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதற்கு எதிராக மேல்முறையீடு போகும்போது 2019ல் தான் வழக்கை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேருக்கு விசாரிச்சுட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான அம்சங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த சர்ச்சைக்குரிய இடத்தோட ஒரு பங்கு வந்து ராம்லல்லா, குழந்தை வடிவில் ராமர் இருக்கக்கூடிய சிலை இருக்கலையா அதுதான் ராம்லல்லான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் இன்னொரு பங்கை வக்புவாரியம் இஸ்லாமியர்களுக்கும் இன்னொரு பங்கை நிர்மோகி அகாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து சாதுக்கள் யார் இந்த சங்கிகள்லாம் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே இந்த கேஸில் வந்து உள்ள வந்தாங்களே அவங்களுக்கும் 3 பிரித்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடம் இருக்கு இல்லையா அதை நம்பிக்கையின் அடிப்படையில் இந்துக்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நம்பிக்கையின் அடிப்படையில் இதுவரைக்கும் அந்த ராமர் கோயில் அங்க அந்த மசூதிக்கு அடியில் இருந்ததாக எந்த வரலாற்று ரீதியாக அகழ்வாய்வு ஆய்வுகளோ எதுவுமே கிடைச்சதில்லை. ஆனா அங்க வந்து அடியில் ஒரு பில்டிங் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சது. ஆனா அது கோவில் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே அகழ்வாய்வு முடிவுகள் சொல்லுது. இன்னும் சிலர் வந்து அது பௌத்த ஸ்தலமாக இருந்துச்சு அப்படின்னு கூட சிலர் கிளைம் பண்றாங்க. ஆனா அபிஷியலா வந்து எந்த ஆதாரங்களும் கிடைக்கல. முழுக்க முழுக்க இந்துக்களின் நம்பிக்கைக்காக கொடுக்கப்பட்டுச்சு. அதே சமயம் இஸ்லாமியர்களுக்கு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படித்தான் ராமர் கோயில் கட்டப்பட்டு நாளைக்கு வந்து அது திறப்புகளாக நடக்குது. ஸோ இந்த விஷயம் நாடே கொண்டாடக்கூடிய அளவுக்கு பெருமையானதா, இந்துக்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு கொண்டாட்டமானதா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே இந்த விஷயத்தை விளக்குறதுக்கு எதுவும் கிடையாது. உங்கள் வீடு இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து வருஷக்கணக்காக உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. நீங்கள் ஒரு 50 வருடங்களாக அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. உங்கள் சொந்த வீடு திடீர்னு யாராவது ஒருத்தவங்க வந்து நல்லா பணம் செல்வாக்கு அரசியல் அதிகாரம்லாம் இருக்கிற ஒரு ஆள் வந்து உங்களை நைட்டோட நைட்டாக வீட்டிலேருந்து எல்லாரையும் அடித்து துரத்திட்டு உங்களுடைய பொருட்கள் எல்லாம் தூக்கி வெளியில் தூக்கி போட்டு இது இனிமேல் என்னோட வீடு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதற்கு அரசே ஆதரவாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். நமக்கு யாருமே இல்லாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு, நமக்கு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு ஆயிடுச்சு, நமக்கான நீதி இங்கே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலை ஆயிடுச்சு அப்படிங்கிற உணர்வெல்லாம் வரும் இல்லையா, அதுதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இருக்கு. ஸோ சக மனிதனுடைய வழிபாட்டு தலத்தை இடித்து விட்டு அங்கே வந்து இன்னொரு வழிபாட்டு தலத்தை கட்டுறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வன்முறை! இதுதான் உங்களோட கடவுள் பக்தியா? உங்கள் கடவுள் இப்படித்தான் வந்து மாற்று மதத்தோட வழிபாட்டு தலங்களை இடிச்சுட்டு அங்கே வந்து உங்களுடைய வழிபாட்டு தலங்களை கட்ட சொன்னாரா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வரலாற்று ரீதியாக ராமர்னு ஒருத்தர் பிறக்கவே இல்லை, அப்புறம் எப்படி அவர் கடவுளாவார், அப்புறம் எப்படி அவர் கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே அடியாக அடிச்சுட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அது வந்து இதுக்கு பத்தாது. ஏன்னா பெரும்பாலான இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் சாமானிய மக்கள் மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் GST மாதிரியான பெட்ரோல் டீசல் விலை மாதிரியான கேஸ் விலை இந்த மாதிரி பல்வேறு தவறான மோசமான பொருளாதார கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட சாமானிய இந்துக்கள் இந்த ராமர் கோயில் கட்டுறது ஏதோ பெரிய கொண்டாட்டமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீண்டும் சொல்லிக்கிறது ஒரே விஷயம்தான். ஸோ மக்களின் நம்பிக்கை என்ற அடிப்படையில் இஸ்லாமியர்களோட வழிபாட்டு தலம் இடிக்கப்பட்டு கட்டப்பட்ட ராமர் கோயில் பெருமையானதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு விஷயத்தோட பேசலாம். நன்றி.